எல்லாருக்கும் வணக்கம். எப்படி நீங்கள் உங்களோட வெப்சைட்டை கூகுள் சர்ச் கன்சோலில் ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறமா எப்படி நீங்கள் உங்களோட வெப்சைட்டுக்கு எக்ஸ்எம்எல் சைட் மேப்பை க்ரியேட் பண்ணி அதை எப்படி கூகுள் சர்ச் கன்சோலில் சப்மிட் பண்ணுறது, அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ சப்போஸ் நீங்கள் உங்களோட வெப்சைட்டை கூகுள் சர்ச் கன்சோலில் ஆட் பண்ணினா உங்களோட வெப்சைட் கண்டிப்பாக கூகுளில் ரேங்க் ஆகாது. அதுக்கப்புறமா கூகுளுக்கு இப்படி ஒரு வெப்சைட் இருக்கிறதே தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட வெப்சைட்டை கூகுள் சர்ச் கன்சோலில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சப்போஸ் நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற போஸ்ட் பேஜஸோட எஸ்இஓ பண்ணலாம்னு இருக்கீங்கன்னா அதுக்கு உங்களோட வெப்சைட் கண்டிப்பாக கூகுள் சர்ச் கன்சோலில் ஆட் ஆகியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் உங்களோட வெப்சைட்டோட எஸ்இஓ பண்ண முடியும். இப்போ டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி, சப்போஸ் நீங்கள் ஒரு வெப்சைட் இல்லைனா பிளாக் இல்லைனா இ கமர்ஸ் வெப்சைட்டை ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் தேவைப்படும். ஸோ அதனால் நான் உங்ககிட்ட ஒரு ஃபாஸ்டான பெஸ்டான ஹோஸ்டிங் ப்ரொவைடர் பற்றி சொல்ல போகிறேன். அது பேர் என்னென்னா ஹோஸ்டிங்கர். ஸோ நீங்கள் ஹோஸ்டிங்கர் மூலிமா அஃபோர்டபுள் ப்ரைஸில் டொமைன் அண்ட் ஹோஸ்டிங்கை பை பண்ணிக்கலாம். இப்போ எதுக்கு நான் உங்ககிட்ட இந்த ஹோஸ்டிங்கரை பற்றி சொல்கிறேன்னா, ஏன்னா ஹோஸ்டிங்கரை நான் பர்சனலி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோஸ்டிங்கர் வெப்சைட்டோட லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கில் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கூப்பன் கோடு இருக்குது, கிங் கெப்ளர். அந்த கூப்பன் கோடை நீங்கள் பை பண்ணும்போது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடச்சிரும். இப்போ இந்த ஹோஸ்டிங்கரில் 2022 வெப் ஹோஸ்டிங் சேல் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங் பிளானை பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டொமைன், அதுக்கப்புறமா லைஃப் டைம் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் ஃப்ரீயாகவே கிடச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த ஸ்டார்ட் நவ் மேலே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கிருந்து நீங்கள் உங்களோட வெப் ஹோஸ்டிங் பிளானை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் ஒரு வெப்சைட் பிளாக் இல்லைனா இ கமர்ஸ் வெப்சைட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங் பிளானை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் இந்த பிளானை யூஸ் பண்ணி அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு வெப்சைட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த பிளானை பை பண்ணும்போது இதில் நீங்கள் 100 வெப்சைட்ஸ் வரைக்கும் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு 100 GB SSD ஸ்டோரேஜ் கிடச்சிரும். ஸோ இந்த 100 GB ஸ்டோரேஜ் ரொம்பவே அதிகமான ஸ்டோரேஜ் தான். ஸோ அதனால் நீங்கள் கவலை இல்லாமல் தாராளமாக நீங்கள் உங்களோட வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா SSD இருக்கிறதுனால உங்களோட வெப்சைட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா யாராச்சும் உங்களோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணாங்கன்னா அது டக்குன்னு ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட் உங்களுக்கு 25,000 விசிட்ஸ் மந்த்லி கிடச்சிரும். ஸோ அதனால் உங்களோட வெப்சைட்டில் ஒரு மாதத்துக்கு இவ்வளோ டிராஃபிக்கை ஹேண்டில் பண்ணிடும், அது மாதிரி இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் உங்களோட வெப்சைட்டில் வர டிராஃபிக்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த பிளான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ரீ இமெயில் கிடச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட டொமைன் நேமை யூஸ் பண்ணி ஃப்ரீயாகவே இமெயில்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரீ SSL சர்டிஃபிகேட் கிடச்சிரும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு லாக் மாதிரி இருக்குது, இதை தான் நம்ம SSL சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம். ஸோ இந்த SSL சர்டிஃபிகேட் உங்களோட வெப்சைட்டில் இருந்துச்சுன்னா உங்களோட வெப்சைட் ரொம்பவே செக்யூர்டாக இருக்கும். அதுக்கப்புறமா சப்போஸ் உங்களுக்கு இந்த கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் தான் வேணும்னா உங்களோட வெப்சைட்டில் கண்டிப்பாக SSL சர்டிஃபிகேட் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரீ டொமைன் நேம் கிடச்சிரும். எக்ஸாம்பிளுக்கு google.com, facebook.com, youtube.com, இது எல்லாமே நம்ம டொமைன் நேம்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ஒரு டொமைன் நேம் ஃப்ரீயாகவே கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு அன்லிமிட்டெட் பேண்ட்வித் கிடச்சிரும். ஸோ அதனால் உங்களோட வெப்சைட் எப்போவுமே நிற்காமல் ரன் ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வேர்ட்ப்ரெஸ்ஸை ரொம்பவே ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். எப்படி நீங்கள் ஹோஸ்டிங்கர் மூலிமா உங்களோட வேர்ட்ப்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறது, அது ரிலேட்டட் நம்ம சேனலில் ஒரு கோர்ஸே இருக்குது, அந்த கோர்ஸை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ் ஆக்சிலரேஷன் கிடச்சிரும். அதுக்கப்புறமா அன்லிமிட்டெட் டேட்டா பேசஸ் கிடச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ஹோஸ்டிங்கில் அன்லிமிட்டெட் டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஹோஸ்டிங்கர் மூலிமா உங்களோட ஹோஸ்டிங் அதுக்கப்புறமா டொமைன் நேமை ரொம்பவே ஈஸியாக செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எப்படி நீங்கள் உங்களோட வெப்சைட்டை செட்டப் பண்ணுறது, அது ரிலேட்டட் நம்ம சேனலில் ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன், மேலே இருக்கிற ஐ பட்டனில் தரேன். அந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஹோஸ்டிங்கர் மூலிமா உங்களோட வெப்சைட்டை ரொம்பவே ஈஸியாக செட்டப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஹோஸ்டிங்கரில் முக்கியமாக
24/7/365 சேட் சப்போர்ட் கிடச்சிரும். ஸோ அதனால் உங்களோட வெப்சைட்டில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இல்லைனா டெக்னிக்கல் இஷ்யூ வந்தாலும் நீங்கள் ஹோஸ்டிங்கரோட சேட் சப்போர்ட்க்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஹோஸ்டிங்கரில் யூசர் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரோல் பேனல் கிடச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் இந்த பேனலை ரொம்பவே ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஹோஸ்டிங்கரில் 30-day மணி பேக் கேரண்டி கிடச்சிரும். ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் இந்த ஹோஸ்டிங்கரில் ஒரு வெப் ஹோஸ்டிங் பிளானை பை பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா சப்போஸ் உங்களுக்கு இந்த ஹோஸ்டிங்கரோட சர்வீஸ் பிடிக்கலின்னா நீங்கள் தாராளமாக உங்களோட அமௌண்ட்டை ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கெட் ஸ்டார்டட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங் பிளானை பை பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆட் டு கார்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இப்போது சூஸ் அ பீரியட் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் இங்கிருந்து இந்த பிளானோட டியூரேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த பிளானை 48 மந்த்ஸ்க்கு பை பண்ணிக்கலாம், இல்லைனா 24 மந்த்ஸ்க்கு பை பண்ணிக்கலாம், இல்லைனா 12 மந்த்ஸ்க்கு பை பண்ணிக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் இந்த பிளானை 24 மந்த்ஸ் இல்லைனா 48 மந்த்ஸ்க்கு பை பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த பிளானோட ப்ரைஸ் கம்மியாகும். ஆனால் ஸ்டில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, சப்போஸ் உங்களோட பட்ஜெட் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 12 மந்த்ஸ் பிளானை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 12 மந்த்ஸ் பிளானை செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இங்கே கிரியேட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் நீங்கள் உங்களோட இமெயில் அட்ரஸை இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் இதில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் உங்களோட கூகுள் அக்கௌண்ட் மூலிமா கூட தாராளமாக சைன்இன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண பிளான், அதோட டியூரேஷன், அது எல்லாமே இங்கிருந்தே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா SSL சர்டிஃபிகேட், டொமைன் நேம், இது எல்லாமே ஃப்ரீயாகவே கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கு அதை இங்கிருந்தே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா டோட்டலாக எவ்வளோ ப்ரைஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும் அதை நீங்கள் இங்கேருந்தே பார்த்துக்கலாம். ஆனால் சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ரைஸில் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹேவ் அ கூப்பன் கோட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு கூப்பன் கோடை ஷோ பண்ணுறேன். அந்த கூப்பன் கோடை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிங் கெப்ளர் அது மாதிரி நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் பட்டன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வேணும்னா நீங்கள் தாராளமாக இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது செலக்ட் பேமெண்ட்டில் நீங்கள் எது மூலமா பேமெண்ட் பண்ணி இந்த பிளானை நீங்கள் பை பண்ணலாம்னா, யூபிஐ, பேடிஎம், நெட் பேங்கிங், பேபால், இல்லைனா கிரிப்டோ கரன்சி மூலிமா கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணி இந்த பிளானை நீங்கள் பை பண்ணலாம். இல்லைனா கிரெடிட் கார்டில் விசா கார்டு, மாஸ்டர் கார்டு, இல்லைனா ரூபே கார்டு மூலிமா கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணி இந்த பிளானை நீங்கள் பை பண்ணலாம். ஸோ நீங்கள் பேமெண்ட் மெத்தடை இங்கிருந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் சப்மிட் செக்யூர் பேமெண்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பிளானை நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோஸ்டிங்கர் வெப்சைட்டோட லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கில் கிளிக் பண்ணி நீங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஹோஸ்டிங் அண்ட் டொமைனை பை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த கூப்பன் கோட் இருக்குது, கிங் கெப்ளர். இந்த கூப்பன் கோடை நீங்கள் பை பண்ணும்போது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் கிடச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் உங்களோட வெப்சைட்டை எப்படி கூகுள் சர்ச் கன்சோலில் ஆட் பண்ணுறது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட வேர்ட்ப்ரெஸில் சில இம்பார்ட்டண்ட் ப்ளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதுக்கு நீங்கள் உங்களோட வேர்ட்ப்ரெஸில் லாகின் ஆயிக்கோங்க. லாகின் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஷோ ஆகும். இப்போது ப்ளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளகின்ஸ் மேலே ஹவர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஆட் நியூ மேலே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஷோ ஆகும். இப்போது நான் உங்ககிட்ட சொல்ல போகிற சில ப்ளகின்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் இந்த சர்ச் ப்ளகின்ஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரேங்க் மேத் அது மாதிரி நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இல்லைனா ரேங்க் மேத் எஸ்இஓ அது மாதிரி நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளகின் ஷோ ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்ஸ்டால் நவ் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ளகினை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ளகினை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற பேஜஸ், அதுக்கப்புறமா போஸ்ட்டோட எஸ்இஓ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்.
ஸோ ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா உங்களோட வெப்சைட்டோட சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த சர்ச் பிளகின்ஸில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கூகுள் XML sitemap அது மாதிரி நீங்கள் என்டர் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் உங்கள் முன்னாடி ஒரு பிளகின் ஷோ ஆகும். அது என்ன பிளகின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா XML sitemaps by ஆக்டலோ அப்படின்னு ஒரு பிளகின் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பிளகின் என்ன பண்ணுங்கள், இன்ஸ்டால் நவ் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எதுக்கு இந்த பிளகினை யூஸ் பண்ணுவோம்னா, உங்களோட வெப்சைட்டுக்கு ஒரு XML sitemap ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அந்த ஃபைலை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கூகுள் சர்ச் கன்சோலில் சப்மிட் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த பிளகினை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் இந்த சர்ச் பிளகின்ஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹெடர் ஃபுட்டர் அது மாதிரி நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஹெடர் ஃபுட்டர் ஸ்கிரிப்ட்ஸ் அது மாதிரி என்டர் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் முன்னாடி இந்த பிளகின் ஷோ ஆகும். என்னென்னா இன்சர்ட் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் பை WP பிகினர். ஸோ நீங்கள் இந்த பிளகினை இன்ஸ்டால் நவ் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எதுக்கு இந்த பிளகினை யூஸ் பண்ணுவோம்னா, சப்போஸ் உங்களுக்கு இந்த கூகுள் சர்ச் கன்சோல் இல்லைனா கூகுள் அனலிட்டிக்ஸோட கோடை சப்போஸ் உங்களுக்கு இந்த வெப்சைட்டோட ஹெட்டரில் ஆட் பண்ணணும்னா நீங்கள் இந்த பிளகினை யூஸ் பண்ணி தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃபேஸ்புக் பிக்சல்ஸோட கூட இந்த வெப்சைட்டோட ஹெட்டரில் ஆட் பண்ணணும்னா நீங்கள் இந்த பிளகினை யூஸ் பண்ணி தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண எல்லா பிளகின்ஸுமே எப்படி ஒரே டைமில் ஆக்டிவேட் பண்ணலாம்னா, அதுக்கு இன்ஸ்டால் பிளகின்ஸ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கிருந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பிளகின்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பல்க் ஆப்ஷன் அப்படின்னு இருக்குது, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆக்டிவேட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளை மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண எல்லா பிளகின்ஸுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆயிரும். இப்போது எதுக்கு நம்ம வெப்சைட்டை கூகுள் சர்ச் கன்சோலில் ஆட் பண்ணுறோம்னா, ஏன்னா நம்ம கூகுள் கிட்ட சொல்கிறோம் என்னென்னா இப்படி ஒரு வெப்சைட் இருக்குது, இந்த வெப்சைட்டை நீங்கள் உங்களோட கூகுளில் ஷோ பண்ணுங்கள் அது மாதிரி நம்ம கூகுள் கிட்ட சொல்கிறோம். இல்லைனா ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற பேஜஸ்ஸு போஸ்ட்டு இது எல்லாமே கூகுளில் ரேங்க் பண்ணி கூகுள் மூலிமா நம்ம டிராஃபிக்கை ஜென்ரேட் பண்ணுறோம், இல்லைனா சர்ச் டிராஃபிக்கை ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதனால தான் நம்ம வெப்சைட்டை கூகுள் சர்ச் கன்சோலில் ஆட் பண்ணுறோம். இப்போ எப்படி நீங்கள் உங்களோட வெப்சைட்டை கூகுள் சர்ச் கன்சோலில் ஆட் பண்ணலாம்னா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூகுளில் போயிட்டு கூகுள் சர்ச் கன்சோல் அது மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட் ஷோ ஆகும். அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட் நவ் மேலே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆயிரும். இப்போது நீங்கள் தான் உங்களோட வெப்சைட்டுக்கு ஓனர் அது மாதிரி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட வெப்சைட்டை வெரிஃபை பண்ணி தான் ஆகணும். ஸோ இதில் நீங்கள் யூஆர்எல் ப்ரிஃபிக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட வெப்சைட்டோட யூஆர்எல்லை என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட வெப்சைட்டோட யூஆர்எல்லை இந்த இடத்துல காப்பி பண்ணதுக்கப்புறம் அந்த யூஆர்எல்லை நீங்கள் என்டர் யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு செக் வெரிஃபிகேஷன் அது மாதிரி ஷோ ஆகும். இப்போ இதில் நிறையா வெரிஃபிகேஷன் மெத்தட்லாம் இருக்குது. ஸோ அதனால் என்னோடய சஜஷன் என்னென்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், HTML டேக் வெரிஃபிகேஷன் மெத்தடை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் இது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த கோடை நீங்கள் அதாவது என்னென்னா HTML கோடை நீங்கள் இந்த இடத்துல காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அகெயின் உங்களோட வேர்ட்ப்ரெஸோட டேஷ்போர்டில் வந்துக்கோங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த செட்டிங்ஸில் ஹவர் பண்ணிங்கன்னா இங்கே இன்சர்ட் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் அப்படின்னு இருக்குது, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்ஸ் இன் ஹெட்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் காப்பி பண்ண அந்த HTML டேகை இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு இருக்குது, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் அகெயின் இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் டன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட வெப்சைட் இந்த கூகுள் சர்ச் கன்சோலில் சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆயிரும். இப்போ உங்களோட வெப்சைட் இந்த கூகுள் சர்ச் கன்சோலில் சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆயிடுவீங்க. இப்போ இந்த சர்ச் கன்சோலை யூஸ் பண்ணி நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம்னா,
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்ஃபார்மன்ஸ் மேலே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது உங்களோட வெப்சைட் கூகுளில் எத்தனை பேர் கிளிக் பண்ணுறாங்க அதை நீங்கள் இங்கிருந்தே பார்த்துக்கலாம். ஐ மீன் டோட்டல் கிளிக்ஸை நீங்கள் இங்கிருந்தே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா எவ்வளோ சிடிஆர் வருது, எவ்வளோ இம்ப்ரெஷன் வருது, அது எல்லாமே நீங்கள் பர்ஃபார்மென்ஸ்லேயே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா என்னென்ன குவரிஸ்லேருந்து உங்களுக்கு டிராஃபிக் வருது, என்னென்ன கீவேர்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு டிராஃபிக் வருது, அதை நீங்கள் குவரிஸில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஒரு பேஜஸில் உங்களுக்கு எவ்வளோ டிராஃபிக் வருது, அதை நீங்கள் பேஜஸ்லேயே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா என்னென்ன கண்ட்ரீஸ்லேருந்து உங்களோட வெப்சைட்டில் டிராஃபிக் வருது, அது எல்லாமே நீங்கள் இங்கிருந்தே பார்த்துக்கலாம். இப்போது வெப்சைட்டுக்கு எப்படி XML சைட்மேப் ஃபைலை கிரியேட் பண்ணி அதை எப்படி கூகுள் சர்ச் கன்சோலில் சப்மிட் பண்ணுறது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு செட்டிங்ஸில் ஹவர் பண்ணிங்கன்னா XML சைட்மேப் அப்படின்னு இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன போட்டிருக்குன்னா சர்ச் இன்ஜின்ஸ் ஹவன்ட் பீன் நோட்டிஃபைட் யட், அது மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் சர்ச் இன்ஜின் உங்களோட வெப்சைட்டை நோட்டிஃபை பண்ணல, அது மாதிரி இவங்க சொல்ல வராங்க. ஸோ உங்களோட வெப்சைட்டோட சைட் மேப் ஃபைல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு kingkeplernetwork.in/sitemap.xml. ஸோ இது மாதிரி ஃபைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நீங்கள் இது மேலே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற எல்லா போஸ்ட்டுமே போஸ்டில் ஷோ ஆகும். அதுக்கப்புறமா எல்லா பேஜஸுமே பேஜஸில் ஷோ ஆகும். இப்போ நம்ம இந்த எல்லா ஃபைலுமே என்ன பண்ண போகிறோம்னா கூகுள் சர்ச் கன்சோலில் சப்மிட் பண்ண போகிறோம். இப்போ எதுக்கு நம்ம இதை கூகுள் சர்ச் கன்சோலில் சப்மிட் பண்ணுவோம்னா, ஏன்னா நம்ம கூகுள் கிட்ட சொல்கிறோம் என்னென்னா எங்களோட வெப்சைட்டில் இந்த எல்லா பேஜஸ் போஸ்ட்டு இது எல்லாமே இருக்குது, இது எல்லாமே நீங்கள் கூகுளில் இண்டெக்ஸ் பண்ணுங்கள், அதாவது என்னென்னா கூகுளில் ஷோ பண்ணுங்கள், அது மாதிரி நம்ம கூகுள் கிட்ட சொல்கிறோம். ஸோ அதனால தான் நம்ம இந்த XML சைட்மேப் ஃபைலை கூகுள் சர்ச் கன்சோலில் சப்மிட் பண்ணுறோம். இப்போது XML சைட்மேப்பை சப்மிட் பண்ணுறதுக்கு அகெயின் சர்ச் கன்சோலில் வந்துக்கோங்க. அதுக்கப்புறமா சைட் மேப்ஸ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட வெப்சைட்டோட யூஆர்எல் இந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறமா இங்கே என்டர் சைட் மேப் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் நீங்கள் உங்களோட வெப்சைட்டோட XML சைட் மேப்பை இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு நீங்கள் XML சைட் மேப்பில் வந்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டோட யூஆர்எல் இருக்கும். அதுக்கப்புறமா இங்கே ஸ்லாஷ் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறமா இருக்கிறது எல்லாமே நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்டர் சைட் மேப்பில் அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த XML சைட் மேப் ஃபைல் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சர்ச் கன்சோலில் சப்மிட் ஆயிரும். அதுக்கப்புறமா உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற பேஜஸ் போஸ்ட் இது எல்லாமே கூகுளில் இண்டெக்ஸ் ஆயிரும். இப்போ நம்மளோட சைட் மேப் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸில் குடண்ட் ஃபெச் அது மாதிரி ஷோ ஆனிச்சுன்னா நீங்கள் ஒரு 5-10 minutes வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த பேஜை நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸில் சக்ஸஸ் அது மாதிரி ஷோ ஆகும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல சக்ஸஸ் அது மாதிரி பார்த்திங்கன்னா ஷோ ஆகுது. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் உங்களோட வெப்சைட்டை ரொம்பவே ஈஸியாக கூகுள் சர்ச் கன்சோலில் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறமா XML சைட் மேப் ஃபைலை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ரொம்பவே ஈஸியாக கூகுள் சர்ச் கன்சோலில் சப்மிட் பண்ணலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு அப்கமிங்கில் வர வீடியோஸில் எப்படி இந்த ரேங்க் மேத் பிளகினை செட்டப் பண்ணுறது, அதுக்கப்புறமா எப்படி இந்த ரேங்க் மேத் பிளகினை யூஸ் பண்ணி எஸ்இஓ பண்ணுறது, அதில் சப்போஸ் உங்களுக்கு செப்பரேட்டான டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனை சொல்லிடுங்க. அதில் நான் கண்டிப்பாக ஒரு செப்பரேட்டான டீட்டெயில்டு வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் நீங்கள் ரொம்பவே ஈஸியாக உங்களோட வெப்சைட்டை கூகுள் சர்ச் கன்சோலில் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறமா XML சைட் மேப்பை க்ரியேட் பண்ணி அதை கூகுள் சர்ச் கன்சோலில் சப்மிட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இது ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனை கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வரப்போகிற பிளாகிங், வேர்ட்ப்ரெஸ் டியூட்டோரியல், வெப்சைட் டியூட்டோரியல், ஆன்லைன் ஏர்னிங் இது ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.